கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விலை உயர்வை தொடர்ந்து புளியின் விலையும் கணிசமாக உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேப்பனப்பள்ளி, ராயக்கோட்டை, பாகலூர், பருகூர் உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் விளைச்சல் கண்டுள்ள புளிகளை பறித்து விற்பனை செய்ய விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். விதையுடன் 1 கிலோ புளி 40 முதல் 45 ரூபாய் வரையிலும், விதை நீக்கப்பட்ட புளி 90 முதல் 110 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் 5 முதல் 10 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளதாக புளி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மின் ஊழியரை தாக்கியதாக சிங்கம்புணரி அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெகன் மீது காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மல்லாக்கோட்டையில் ஜெகனிற்கு சொந்தமான வீடு இருக்கும் நிலையில் அந்த வீட்டின் மின் இணைப்பிற்கு பணம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இருப்பினும் பொறுத்திருந்த மின்வாரிய ஊழியர்கள் வீட்டிற்கு செல்லும் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஜெகன் திருப்பத்தூர் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று உதவியாளர் முகமது சுல்தானை தாக்கியதாக கூறப்படுகிறது.